அனைவருக்கும் இனிய வணக்கம் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்ம தெரி தெரிவிச்சுக்கலாம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிறப்பான ஒரு வருடமாக நம்மளுக்கு அமையணும் மார்க்கெட்டில் நல்ல முறையில் நம்ம கரெக்டாக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணி ஒரு மேன்மேலும் வளர்ச்சி அடைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற சொல்லியிருக்கோம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஏன் பண்ண முடியும் அதுதான் நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி ஃபோர் சார்ட்டில் ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் அந்த கண்டிஷன் வந்தால் மட்டும் என்ட்ரி எடுப்போம் இல்லைன்னா ஜஸ்ட் வாட்ச் இதை தான் நம்ம தெளிவாக சொல்லிட்டு வரோம் சரி அந்த வகையில் இந்த மந்த் ஆரம்பத்தில் அதாவது ஒன்னாந்தேதிலருந்து டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் மினிமம் ஒரு ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் சரிங்களா அது எப்படி பண்றது எப்படி வந்து ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி எடுக்கிறது எப்போ எக்ஸிட் ஆகிறது இதை மட்டும் நம்ம பார்த்துலாம் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்கு நீங்கள் அது மூலமாக நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கண்டிஷன் வந்தால் மட்டும் என்ட்ரி எடுக்கலாம் இருந்து ப்ராஃபிட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம் என்ட்ரின்னு ஒன்று எடுத்துவிட்டாவே கண்டிப்பாக ப்ராஃபிட் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் சரிங்களா ஒரு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வரும் பட்சத்தில் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பே இருக்கும் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியை நம்ம பார்த்துலாம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி நாலில் இருக்குது ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது சரிங்களா இப்போ லாஸ்ட் வீக்கில் ட்வெண்ட்டி டூலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி ஒன்று நானூற்றி பதினஞ்சுலேருந்து பை சான்ஸு கிட்டத்தட்ட ஐநூறு பாயிண்ட் டார்கெட் முடிஞ்சிச்சு இப்போதைக்கு ரேஞ்சு போனால் ட்ரேட் ஆகிட்டு வீக் எண்டில் இருந்தும் சரி இப்போ மந்த் ஆரம்பத்தில் இப்போ எல்லா போய் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே தான் இருக்குது இப்போ இது எதுக்கு மேலே சார் பை பண்ணலாம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பை பண்ணிக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே கூட நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானிட்டி ஒரு பை சான்ஸ் மந்த் ஆரம்பத்துலேருந்து ஒரு மூணே மூணு என்ட்ரி தான் கிடச்சிது இடையில ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது இப்போ இதில் இருந்து ஐநூறு பாயிண்ட் இப்போ லாஸ்ட் ஒன் வீக்கில் நடந்திருக்கு இல்லையா அதனால் இந்த ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் மேபி சரி இருந்துட்டாலுமே சூப்பர்டுக்குலீன்னு ஏடிஎக்ஸ் இருக்குது அடுத்து ஃபைவ் மினிட்ஸுக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டண்டு ரெட்டில் இருக்குது ஆனால் ஃபிஃப்டி மினிட்ஸில் பயில் இருக்குது ஏடிஎக்ஸு இங்கே செல்லில் இருக்குது அங்கே ஃபிஃப்டி மினிட்ஸில் பில் இருக்கு அப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது எப்போ சார் என்ட்ரி எடுக்கலாம் இங்கே ஏடிஎக்ஸும் இங்கே சூப்பர் டண்டு வந்துச்சுன்னா நீங்கள் பேசாமல் நம்ம என்ட்ரி எடுத்துருவோம் சரிங்களா இப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்துக்கிட்டையே நம்ம என்ட்ரி வந்ததுனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் தப்பில்லை டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நூறு அதுக்கடுத்து இருபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பது இருபத்தி ரெண்டு நானூறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு பாயிண்ட் வரைக்கும் ஏன் பண்ணலாம் அதையும் தாண்டுச்சுன்னா இருபத்தி ரெண்டு ஏழ்நூறு வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரி ஒரு செல் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா சார் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஏழ்நூறுக்கு கீழே சரிங்களா இருபத்தி ஒன்று ஏழ்நூறுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகாமல் செல் எடுக்கக்கூடாது சரிங்களா அதே டைத்தில் ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டெலாம் இருக்குது அதில் கருத்து இல்லை அப்போ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமா இல்லை இப்படியே கன்னி ஆகுமாங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் சரிங்களா நம்ம வந்து ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு பை ட்ரெண்ட்னால எல்லா இடத்துலையும் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது சரிங்க ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மீண்டும் ஒரு பைக் கிடைக்கணும் அப்போனா தான் என்ட்ரி எடுப்போம் சரி வெயிட் பண்ணுங்கள் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு மேலே ஒரு பைக் சான்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை சார் பியூர் பை அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தான் பிரேக் அவுட் ஆகணும் சரிங்களா இதுதான் பிரேக் அவுட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸோட பிரேக் அவுட் சரிங்களா அடுத்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் வருவோம் பேங்க் நுட்டிக்கு இப்போ பேங்க்நிட்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் பண்ணலாம் நம்மளால் பார்க்க முடியுது ஏடிஎக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஓகே அடுத்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு வருவோம் ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ரெண்டு ரெட்டில் இருக்குது ஏடிஎக்ஸு க்ரீனில் இருக்குது சரிங்களா அப்போ இது இந்த இடத்துல என்ன சார் பண்ணோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தை பிரேக் அவுட் ஆகட்டும் இப்போ நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்துக்கு மேலே சரிங்களா ஒரு நூறு இரநூறு பாயிண்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எடுத்தோம்னா நெகட்டிவாக போகாது மார்க்கெட் சரிங்களா அதனால் இது வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் அவுட் ஆச்சுன்னா எழுநூறு பாயிண்ட்டு இது நாற்பத்தொம்பதாயிரத்தை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஐம்பத்தி மூணாயிரம் வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் சரிங்களா சரி என்னன்றதை நம்ம அடுத்தடுத்த டார்கெட் லெவல்லாம் நம்ம வந்து லைவாகவே நம்ம செக் பண்ணிட்டு வருவோம் சரி இப்போதைக்கு ரேஞ்சு இருக்குது ப்ரீமியம் நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டாம் சரிங்களா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் நம்ம செக் பண்ணிடுவோம் இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு எப்படி சார் இருக்குது ஃபிஃப்டின் மினிட்ஸில் நம்ம பார்க்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸை பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குது ஆறாயிரத்தை பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் ஆகும் மார்க்கெட் சரிங்களா ஆறாயிரத்தை பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு செல் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை சரி ஒருவேளை பைக்கு ஒரு வாய்ப்பு சார் ஆறாயிரத்தி நூறுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பைக் ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா அந் அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக தான் இருக்கணும் எல்லா இடத்துலையும் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா எல்லா இடத்துலையும் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அமைஞ்சிடும் அதனால் நீங்கள் பிரேக் அவுட் ஆறாயிரத்துக்கு கீழே ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம் பை அப்படின்னா நம்ம ஆறாயிரத்தி நூற்றி இருபதுக்கு மேலே பை எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலுமே முந்நூறு பாயிண்டு கண்டிப்பாக இருக்குது அதில் மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது இப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஓகே அடுத்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு வருவோம் ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் இந்த லோ ப்ரேக் அவுட் ஆகட்டும் ஆயிரத்தை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ குடாயில் பொறுத்தளவுக்கு ஆறாயிரத்துக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம் அடுத்து நேச்சுரல் கேஸ் இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி பதிமூணில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு வருவோம் இப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸில் என்ன சார் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு பை ட்ரெண்டுல இருக்குது எதுக்கு மேலே சார்னா இரநூத்தி பதினேழு இந்த இரநூத்தி பதினேழு பிரேக் அவுட் ஆச்சுன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது குறைஞ்சது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பாயிண்ட் இருக்குது சரிங்களா எப்பயுமே மந்த் ஆரம்பத்தில் நம்ம ஒரு பிரேக் அவுட் சொல்லுவோம் அந்த பிரேக் அவுட்டை மிஸ் பண்ணக்கூடாது அதை தான் மீண்டும் நம்ம சொல்கிறோம் இப்போ இரநூத்தி பதினேழு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் போகிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அப்போ நம்ம கரெக்டாக இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா சார்னா சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது ஆனால் ஏடிஎக்ஸு க்ரீனில் இருக்குது டண்டு ரெட்டாக க்ரீனாக மாறினதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துடலாம் தப்பில்ல ஆல்மோஸ்ட்டு இரநூத்தி பதினாலு பிரேக் அவுட் ஆச்சுன்னாவே கூட மேபி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இருண்டாலுமே நல்ல பிரேக் அவுட் இரநூத்தி பதினேழு பிரேக் அவுட் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரானரி சரிங்களா நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு சரிங்களா மிஸ் பண்ணிடுற நம்ம இந்த ஒரு வாய்ப்பை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும் சரிங்களா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம் இரநூத்தி பதினேழுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா சரிங்களா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஆகுமா சார் அப்படின்னா இரநூத்தி ஏழுக்கு கீழே இரநூத்தி ஒன்பது இரநூத்தி ஏழு கீழே ப்ரேக் விட்டாச்சுன்னா செல்லு ஆனால் ட்ரெண்டு பயில இருக்குது சரிங்களா சரி பார்க்கலாம் செக் பண்ணுவோம் ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம ரெடியாக தயாராக இருக்கும் ஏன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து பைல இருக்கும் பட்சத்தில் சாரி ஃபைவ் மினிட்ஸில் பைல இருக்குது ஃபிஃப்டின் மினிட்ஸில் செல்லு இருக்குது அப்புறம் ரெண்டுமே சமமாக வரணும் சரிங்களா கிரீனில் ஏடிஎக்ஸ் வந்ததுனால் தான் நம்ம எடுக்க முடியும் சரிங்களா சரி இப்போ நம்ம வந்து நாலே நாலு ப்ராடக்ட் தான் பார்த்துருக்கோம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி கூட ஆயில் நேச்சுரல் கேஸ் அப்போ நேச்சுரல் கேஸோட பிரேக் அவுட்டு பைக்கு இரநூத்தி பதினேழுக்கு மேலே செல்லுக்கு இரநூத்தி ஏழுக்கு கீழே எந்த சைடு போனாலுமே டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்குது இதை மிஸ் பண்ணிடக்கூடாது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூடாயில் கூடாயிலை பொறுத்தளவுக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கு கீழே அவுட் ஆச்சுன்னா முந்நூறுலேருந்து நானூறு பாயிண்ட்டு டார்கெட் இருக்குது அது மேலே அதுக்கு மேலே ஆறாயிரத்தி நூறுக்கு மேலே ஆறாயிரத்தி நூற்றி இருபதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா முந்நூறு பாயிண்ட் டார்கெட் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி பிரேக் அவுட் ஆச்சுன்னா இருபத்தி ரெண்டு நானூறு இருபத்தி ரெண்டு ஏழ்நூறு சரிங்களா அதே மாதிரி பேங்க் குண்டியை பொறுத்தவரைக்கும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நாற்பத்தி ஒன்பது ஏழ்நூறு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது இரநூறு கிட்டத்தட்ட மூவாயிரம் பாயிண்ட் டார்கெட் இருக்குது அது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி எடுத்துக்கூடாது ரொம்ப முக்கியம் மேபி கம்மிங் வீக்கில் இந்த வாரத்திலே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை அதையும் நம்ம முன்வைக்கிறோம் ஏன்னா இவ்வளோ தூரம் ஏறி இருக்கு இல்லையா லாஸ்ட் வீக்கில் அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அதுவும் நடந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை எந்த ஒரு என்ட்ரி எடுத்தாலுமே கொஞ்சம் கவனமாக எடுங்க ரிஸ்க்கு கம்மியாக வைங்க ஓ மந்த் ஆரம்பத்தில் என்ன நம்ம சொல்கிறோம்னா ஒரு பொசிஷன் எடுக்கும் பட்சத்தில் ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு டென் தௌசண்ட் ரிஸ்க் வைங்க அப்படிங்கிற நம்ம பல டைம் நம்ம சொல்லிக்கோம் இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சார்ட் நம்ம பார்க்கலாம் இப்போ நிஃப்டி ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறதுன்ற மொதக்குண்டு நம்மளுக்கு இருக்குது இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் எவ்வளோ இருக்கு முப்பது ரூபாயில் ட்ரேட் ஆகுது இந்த முப்பது ரூபாயில் நம்மளுக்கு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்கே ஏடிஎக்ஸு ரெட்டில் இருக்குது இங்கே சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது அப்போ என்ட்ரி எடுக்க முடியாது சரிங்களா இப்போ கண்டிஷன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை என்ட்ரி கிடச்சிருக்கு எந்த இருபத்தி மூணுல கிடச்சிருக்கு ஹை வந்து நூறுரூவா வரைக்கும் போயிருக்கு அப்போ இதே கண்டிஷன் அது ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம் பிரீமியம் குறையுது அப்போ எதுக்கு மேலே நம்ம பிரேக் அவுட் ஆகணும் அறுபத்தி ரெண்டு எப்போ பிரேக் அவுட் ஆகோ அப்போதான் நம்ம பை பண்ண முடியும் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு நிஃப்டியும் நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து கான்ஃபிடண்டா பிரேக் அவுட் ஆகலை அப்போ கண்டிஷன் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனம் பார்க்க வேண்டியிருக்கு சரிங்களா இது நிஃப்டியா இருக்கட்டும் கமாடிட்டி கரன்சி ஈக்விட்டி எல்லாத்துக்குமே சார்ட் ஒன்று தான் அதை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இயராக நம்மளுக்கு இருக்கணும் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது தொடச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராப்பராக இந்த எம்டி ஃபோர் சார்ட்டை வச்சு நீங்கள் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் மிகப்பெரிய பண்ண முடியும் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி